Hi friends, Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த சாக்லேட் கேக் ரெசிபி ஹிடன் ஹார்ட் சாக்லேட் கேக். இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் கேக், ஹிடன் கேக் இருந்துச்சுல்ல, ஹார்ட் கேக், அந்த பேட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதிலே வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டை பீட் பண்ணும் பொழுதே நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதை வச்சு பீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சி பிளெண்டர்ல கூட நீங்க சேர்த்து இதை பீட் பண்ணலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு சுகரை நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஃபுல்லா சேர்க்காம இதை வந்து பேட்ச் வைஸா நம்ம சேர்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து பீட் பண்ணுங்க. இந்த முட்டையோட டார்க் எல்லோ கலர் இருக்குல்ல, இது வந்து லைட் எல்லோவா வந்து மாறணும். நல்லா வந்து ஒயிட் கலர்ல மாறிடும். இந்த மாதிரி நம்ம பேட்ச் வைஸ் சேர்த்து பீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதை வச்சு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணலாம். மிக்சிலையும் நீங்கள் தாராளமாக பீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம பேட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முட்டை ஸ்மெல் வந்து வராது. இப்போ நம்ம மாவு பொருட்கள் வந்து ஜலிச்சு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ அரை கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே வந்து நம்ம சலிச்சுக்கலாம். முதல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சு லேசாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நமக்கு வந்து அந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப முட்டையோட அந்த ஏர் பபிள்ஸ் போகிற அளவுக்கு ஹார்ஷாக போட்டு பீட் பண்ணக்கூடாது, லேசாக தான் பீட் பண்ணணும். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பிங்க் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கீழே வந்து பட்டர் பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம பேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து குக்கர் இல்லை கடாயில் வைக்கிறதா இருந்தால் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கடாயில் வச்சு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோ வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே வந்து சென்டரில் தான் நம்ம வந்து குத்தி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக. இப்போ இதிலேருந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டர் பேப்பரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப
இப்போ அடுத்து சாக்லேட் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை கூட கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சுட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் நீங்கள் வயர் விஸ்க் இருந்தாலும் வயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மிக்சி பிளெண்டரில் கூட நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து திரும்ப நம்ம பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணக்கூடாது, லேசாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே வந்து சலிச்சு தான் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வயர் விஸ்க் வச்சு லேசாக வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாமல் லேசாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த முட்டையில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எதுவுமே வந்து நமக்கு போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நம்ம சாக்லேட் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதே மோல்டு வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் பேட்டரை வந்து கீழே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக க்யூட்டாக செஞ்சு வச்சுருக்கோம்ல ஹார்ட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்து இப்படி சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம மிச்சம் வச்சுருக்கோம்ல பேட்டர், அதை இந்த கேக்கில் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வந்து ப்ரீஹீட்டட் அவனில் இதை பேக் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரியே இதை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட கேக் அட்டகாசமாக வந்து பேக் ஆயிருக்கு. ஒரு டூத்பிக் வச்சு சென்டராக வந்துட்டு குத்தி பாருங்க, எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. இதை அப்படியே வந்து கவுத்தி நம்ம வந்து அன்மோல்டு பண்ணிடலாம். லேசாக டேப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரையும் நம்ம வந்து உச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான ஹிடன் ஹார்ட் சாக்லேட் கேக் பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹிடன் ஹார்ட் சாக்லேட் கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.